வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற எபிசோட் கார்த்திகின் காதல், கதைக்களம் 7, அவளின் தேடலின் தொகுப்பு 8, பார்ட் ஏ, ஹீ இஸ் குவீன். காதல் கை சேருமா, நட்பு விடைபெறுமா? உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்லி டைம் சேட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் ஃப்ரம் கார்த்திக். கார்த்திக் பீச்சுக்கு வந்ததும் அவருக்கு என்ன புரியாத ஒரு ஃபீல், என்னன்னு சொல்ல முடியலை, ஒரு உணர்வு அவருக்கு வருது. இருக்குது தொலைஞ்சது திரும்ப பார்க்குற கையில் கிடைக்கிற உணர்வோடு சஞ்சு சொல்கிறதுக்கு எல்லாம் சும்மா தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு நடந்து வர்றாங்க. சஞ்சு, சரி ராஜ், கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம், மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். கார்த்திக் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சஞ்சு அதை பார்த்துட்டு, தேவா கார்த்திக் ரியாலிட்டி வந்து, ஆ சொல்லுடா சஞ்சீவ் சுத்தம், அப்போ நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையா? நீ கார்த்திக், ஆ ம், எல்லாம் சுத்தமாக தானே இருக்குது. அப்புறம் என்ன சஞ்சீவ், போடா நீ ரொம்ப பண்ணுற. கார்த்திக் போன்னு அவரோட பட்டர்ஃப்ளை போயிட்டே இருக்கு. சஞ்சீவ், அட என்ன ஆச்சு ராஜுக்கு, எப்போதும் நான் ஏதாவது சொன்னால் திட்டுவான், ஆனால் இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அப்பாவை நினச்சி இருக்கோனா இல்லை, அவனோட செயலை பார்த்தா வேறு மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு கார்த்திக் முன்னாடி போயிட்டாங்க. சஞ்சு, ஐயோ அவன் வேற போயிட்டானின்னு வேகமாக கார்த்திக்கிட்ட போகிறாரு. அதர் சைட் மலர், அர்ஜுன், வெற்றி ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன், ஏய் வேகமாக ஓடாத, விழுந்துட போகிற அம்மு. மலர், டேய் நீ தான் என்னை துரத்துற, நீ முதல்ல நில்லுடா. வெற்றி, ஏய் அம்மு நீ முதல்ல நின்று, நீ தான் என்னை துரத்துற. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா இருக்குன்னா சொல்கிறேன். மலர் வெற்றியை துரத்துறா, அர்ஜுன் மலரை துரத்துறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வெற்றி ஓடுறாரு, செகண்ட் மலர் ஓடுறா, தேர்டு அர்ஜுன் போதும் பொறுமையாக ஓடுங்கன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சீன் ஷிஃப்ட். சீன் ஸ்டார்ட் கார்த்திக் தேவராஜன் வில்லா. வீடே பரபரப்பாக இருக்குது. சாந்தினிமா, சஞ்சய், சிதப்பா, அபிராமின்னு பேரண்ட்ஸ் எல்லோரும் பதட்டமாக இருக்காங்க. சஞ்சய், அண்ணி நம்ம பாட்டுக்கு எல்லாம் பார்த்து ஓகே சொல்லிட்டோம், ஆனால் தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே. சாந்தினியம்மா, இல்லை தம்பி எல்லாம் நல்லா நடக்கணும், நம்புவோம், நான் பண்ண தப்ப என்னால் மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக செய்யலாம்னு அது போல் இதை நான் நினச்சிக்கிறேன். எல்லாம் அந்த சிவ பெருமா நான் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கேன், வேண்டியிருக்கேன். நீங்கள் ராஜாவை சம்மதிக்க வைக்கணும். சஞ்சய், கண்டிப்பாக நான் சம்மதிக்க வைக்க பார்க்குறேன் அண்ணி, ஆனாலும் சரி வருமா, ராஜா யாரு மாற்ற முடியாது, அவன் நினைக்கிறது அவனோட வாழ்க்கையில் இருக்கணும்னு அவனும் அப்படி தான் இருப்பான், அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஷாம், ஷாம் மைண்ட், அடே அதானே என்ன வச்சு செய்ய போகிறீங்க போலையே, இந்த குடும்பத்தில் சேர்ந்தது என்னோட பாவமா, இப்போ என்ன கோத்து விட போகிறீங்கள போலையே. கதிர், ஆமாம் ஷாம் ப்ரோ, ஷாம் முழிக்கிறாரு. டேய் என்னடா சொன்ன? கார்த்திகா, உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் சொன்னேன் ஷாம்ஜி, ஷாம் முழிக்கிறாரு. ஏய் மைண்ட் வாய்ஸ், அண்ணனோட வேலையை நீங்கள் செய்கிறீங்களாடா, உங்களை அண்ணன் தான் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணுவான், உங்கள் அண்ணன் தான் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுவாங்க, நீயுமாடா நல்லா செய்கிறீங்கடா. கார்த்திகா சிரிக்கிறாங்க, ஆமாம் ஆமாம், அங்கே கூப்பிடுறாங்க, போங்க போங்க ஷாம்ஜி. கதிர், போங்க ஜி. சஞ்சய், ஷாம் ஷாம், ஹா அங்கிள் சொல்லுங்க. சஞ்சய், நீயும் பேசிப்பாருப்பா கார்த்திக்கிட்ட. அபிராமி, எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம். ரோஹித் மைண்ட் வாய்ஸ், அப்பா நம்ம தப்பிச்சோம். கார்த்திகா லோ வாய்ஸில், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. கதிர், அப்படி சொல்லு பிசாசு. கார்த்திகா, ம் ஆமாண்டா தடியா. அஞ்சலி, ஏய் சும்மா இருங்கடா, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ஷட் அப் ஷூ. கதிர், கார்த்திகா வாய முடிக்கிறாங்க. ஷா மைண்ட் வாய்ஸ், உன்னை விடுவேனா ரோஹித், இருடா ஷாம். ஓகே அங்கிள். அபிராமி, ஆமாப்பா நம்ம சேர்ந்து பண்ணணும்,
யங்ஸ்டர்ஸ் ஷாக் ப்ளஸ் மைண்ட் வாய்ஸ் என்னது டக்குன்னு ஓகே சொல்லிட்டானா. அஞ்சலி சிரிக்கிறா சைலண்டா. கார்த்திகா லோ வாய்ஸில் ஹலோ உடன்பிறப்பே, நாங்கள் ஷாக் ப்ளஸ் கோவமாக இருக்கோம், நீங்கள் என்னன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி லோ வாய்ஸில் ஷாம் பண்ணுற வேலையேடா. கார்த்திகா லோ வாய்ஸில் ஓஹோ ஷாம் சொல்லாமலேயே அவர் நினைக்கிறத புரிஞ்சுதோ. ஓஹோ கதை அப்படி போதா, நடக்கட்டும். அஞ சலி லோ வாய்ஸில் சே வாய மூடு. ஷாம் ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன். சஞ்சய் ஸ்மைல். சஞ்சய் நீ தேவா கிட்ட பேசி பாரு. ஷாம் தேவா கண்டிப்பாக அங்கிள், ஆனால் நான் டக்குன்னு ஃபோன் பண்ணால் என்னன்னு கேட்பான்ல. சஞ்சய் ம் ஆமாம் ஷாம். ஷாம் ரோஹித் கிட்ட கால் பண்ண சொல்லலாமா. ரோஹித் மைண்ட்வாஸ் என்னது எவ்வளோ பிளான் பண்ணியடா. ஷாம் துரோகி. சஞ்சய் ம் ஆமாம் ஷாம் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் கார்த்திக் கிட்ட பேசி பாருங்கள். இங்கே இருக்கிற ஏற்பாடு எப்போ வருவீங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இன்னைக்கு போகலாம்னு தான் கால் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஷாம் ஓகே அங்கிள். ரோஹித் மைண்ட் வாய்ஸ் ஓகே அங்கிள். மொக்க அங்கிள் துரோகி என்ன மாட்டி விட்டாலே. பேரண்ட்ஸ் எல்லோரும் பேச சொல்லிவிட்டு அவங்க அடுத்த ஒர்க்கை பார்த்து கரெக்டாக இருக்கான்னு கேட்க போகிறாங்க. எல்லா என்ன ஒர்க்கு எதை பார்க்க போகிறாங்கன்னு அப்கமிங் எபிசோடில் தெரிய வரும். கார்த்திகா டே தடியா டுடே நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருக்கு போல ஏன்னு சிரிக்கிறாங்க. ரோஹித் பாவமாக நிற்கிறாரு. ஷாம் எதையோ சாதித்த மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்காரு. கதிர் ஆஹா ஆமாம் பிசாசு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஞ்சலி சிரிக்கிறா. அஞ்சலி ஏய் பாவம் பாவங்க. கார்த்திகா ஷாம்ஜி என்ன எதையோ சாதித்த மாதிரி நிற்கிறீங்க. கதிர் கார்த்திகா சிரிச்சுக்கிட்டு ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஷாம் பில்டப் பண்ணிவிட்டு ஆஹா ஆமாம். கார்த்திகா எப்படி ஐயா. அஞ்சலி தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயா. ஷாம் அவங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க. கார்த்திகா அப்பா அடி ஒரு ஜோடியில் ரெண்டு பேருமே டியூப் லைட்டான்னு நினச்சோம். பரவாயில்லப்பா ஒருத்தராச்சும் டக்குன்னு எரியுது எல்இடி லைட்டு இருக்கீங்க பரவாயில்லை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். கதிர் கரெக்டு. அஞ்சலி கோபமாக பெருமூச்சு விட்டு கோபமாக ஏய் என்ன கிண்டலா. ஷாம எதுவும் சொன்ன அவ்வளவுதான் பார்த்துக்கோ. கதிர் அண்ட் கார்த்திகா லிட்டிலா பயந்து சரி கோச்சிக்காத. கதிர் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் ஸோ விடுங்கப்பா. அஞ்சலி ம் அந்த பயம் இருக்கட்டும். ரோஹித் தலையில் அடிச்சுக்கிட்டு டே எங்கே என்ன போய்கிட்டுருக்கு, நீங்கள் என்னடா விளையாடிட்டுருக்கீங்க. ஓ மை காட் ப்ளீஸ் சேவ் மீ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.